கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக சார்பில் காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெறும் முப்பெரும் விழாவில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பங்கேற்று மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குகிறார். கள்ளக்குறிச்சி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து மூத்த முன்னோடிகள் 100 பேருக்கு பொற்கிழி வழங்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியின் கொரோனா காலத்து கொள்ளைகள் என்ற தலைப்பில் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் கருத்துரையாற்றுகிறார். விழா ஏற்பாடுகளை கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக பொறுப்பாளர்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் மேற்கொண்டு வருகின்றனர். காணொலி வாயிலாக 600 இடங்களில் சுமார் 60,000 பேர் இன்றைய முப்பெரும் விழா மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். கள்ளக்குறிச்சி வடக்கு மற்றும் தெற்கு 2 மாவட்ட கழகங்கள் சார்பில் கழகத்தினுடைய முப்பெரும் விழா நிகழ்ச்சி காணொலி காட்சியின் வாயிலாக கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் 100 பேருக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்ச்சியும் சிறப்பான சொற்பொழிவு மாற்றுகின்ற அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கின்றார்கள். அந்த உரையை கேட்பதற்கு 2 மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டத்தில் 300 இடங்களிலும் தெற்கு மாவட்டத்தில் 300 இடங்களிலும் ஆக 600 இடங்களில் 60,000 பேர் கண்டு களிக்கின்ற வகையில் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காணொலி காட்சியின் வாயிலாக கழகத் தலைவர் தளபதி அவர்களின் தலைமையிலே முப்பெரும் விழா நடைபெறுகின்றது. மாவட்டம் முழுவதும் 600 இடங்களில் 60,000 பேர் கலந்து கொள்ளும் இப்பெரும் விழாவில் கழக முன்னோடிகளுக்கு கழகத் தலைவர் அவர்கள் பொற்கிழி வழங்கி சிறப்புரையாற்றுகின்றார். இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியிலே கழகத் தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வருங்கால முதல்வர் கழகத் தலைவர் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த ஒன்றிணைவோம். வாருங்கள்.